ஹாய் விவோஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு சூப்பர் மாம் குக்கிங் டிப்ஸ். இன்றைக்கி நான் ஒரு சைட் டிஷ் மாதிரி செஞ்சு காட்ட போகிறேங்க. மஞ்சூரியன். மஞ்சூரியன்னா நாங்கள் ஆக்சுவலாக அது ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம், வீட்டில் அவ்வளோ யாரும் செய்ய மாட்டோம். கொஞ்சம் அதுக்கு மெனக்கெடணும் கொஞ்சம், அதனால் அதை நான் இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். அதுவும் இன்றைக்கி வந்து நான் காலிஃப்ளவரோ இல்லை கோபி மஞ்சூரியன் மஷ்ரூம் மஞ்சூரியன் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நான் அதெல்லாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காயில் செய்யப்படுறேன், கோவக்காய். கோவக்காய் நம்ம பொரியல் கூட்டு அப்படி தான் பண்ணியிருக்கோம். இதில் நான் இன்றைக்கி மஞ்சூரியன் செஞ்சு காட்ட போகிறேங்க. நான் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு. அதுதான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான்னு செய்கிறேன். ஏன்னா பொதுவாக எல்லாமே மஞ்சூரியன்னாவே கோபி மஞ்சூரியன் மஷ்ரூம் மஞ்சூரியன். கோபினா காலிஃப்ளவர்லேயும் மஷ்ரூம்லேயும் மஞ்சூரியன் செஞ்சுருக்காங்க. இதில் அவ்வளோவா நான் கேள்விப்பட்டதில்லை. இதில் நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இதை நான் செஞ்சு போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கோவக்காய் மஞ்சூரியன். அதுக்கு கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க. பழுக்காத காயாக, பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க. பழுத்த காய் போடாதீங்க. அதே மாதிரி கட் பண்ணுறது ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வெங்காயங்க, அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஸ்கொயராக. குடமிளகா, அதுவும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக. அப்புறம் பூண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சின்ன பச்சை மிளகா, ஒன்று இல்லைன்னா நமக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ குசுமா, நம்ம வேணால் சில்லி சாஸெல்லாம் போட போகிறோம், சும்மா கொஞ்சமாக பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு, அப்புறம் பொரிக்க தேவையான எண்ணெய், உப்பு, ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸ், ரெண்டு சாஸும் போடணுங்க. அதே மாதிரி டமேட்டோ சாஸ் இதுக்கு ஹைலைட் இதுதாங்க. இதெல்லாம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு. மஞ்சூரியன்னாவே இதெல்லாம் சாசஸ் எல்லாம் போட்டால் தாங்க. அதே மாதிரி சோயா சாஸ் இதுவும் போடணுங்க. இதெல்லாம் போட்டால் தான் அந்த மஞ்சூரியனுக்கு உண்டான டேஸ்ட்டே வரும். இது எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாம் இந்த கோவக்காய் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் கோவக்காய் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு, அப்புறம் ஒரு டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர், ஒரு டீஸ்பூன் தான் இருக்குது. தேவையான அளவு உப்பு இந்த காய்க்கு. அப்புறம் நாம் திரும்பி அதில் கொஞ்சம் போடுவோம். இதுக்கு தேவையான மட்டு உப்பு போடுங்க. ஃபஸ்ட்டு நாம் இந்த ரஃபாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. தனித்தனியாக அப்படியே இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. இப்போ வடிச்சிட்டு வச்சு ஆயில் ஊற்றலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடாகிடட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒன்றா நம்ம போட்டு எடுக்கலாம். அந்த போடும்போது அந்த மாவெல்லாம் அப்படியே பரட்டி எடுங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துட போகிறேன். இப்படி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் எல்லாமே வறுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டேங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட எடுத்துடும். இப்போ திரும்பி நம்ம ஒரு வானலில் வச்சு என்ன அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்தமில்ல அந்த வடிச்சிட்டே வச்சுக்கலாம், அந்த ஆயிலே யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தானே இப்போ ஊற்றணும். இப்போ நான் திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுனதுனால எப்போயுமே சுட்டெண்ணெய் திரும்பி சுட வேண்டியதில்லை. ஆனால் நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஊற்றுனதுனால அதுலேயே கொஞ்சம் ஆயில் எடுத்து நம்ம இப்போ செய்யலாங்க. எண்ணெய் காயட்டும். ஃபஸ்ட்டு சில்லி, அப்புறம் இஞ்சி,
போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அப்புறமேலே அடுத்தது ஆனியன் நல்லா போடுங்க. பாருங்க ரொம்ப வேக வேண்டியதில்லை. இந்த பூண்டுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து முக்காது வெந்துனா போதும், ரொம்ப வேக வேண்டாம். நம்ம மற்றதுக்கெல்லாம் நம்ம நல்லா ப்ரௌனாக வேக வைப்போம்ல, இதுக்கு வந்து மஞ்சூரியனுக்கெல்லாம் வந்து ரொம்ப வேக கூடக்கூடாதுங்க. இப்போ இது இப்போ நம்ம அடுத்தது ஆனியன் போட்டுடலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குடமிளகா போட்டலாங்க. இதுக்கு தேவையான சாஸ் போடுறது சால்ட் போட்டலாம். இன்னும் நம்ம காய்க்கு ஏற்கனவே போட்டுக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு அதுக்கு மட்டும் உப்பு போடலாம். ஒரு நிமிஷம் வேகட்டணும். இப்போ நம்ம இந்த காயை போட்டுலாங்க. அதுக்கப்புறம் எல்லா சாசஸ் போடலாம். இப்போ நம்ம எல்லா சாசஸ் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ். இதெல்லாம் நான் வீட்டிலே செஞ்சதுங்க சாஸ் எல்லாமே. நம்ம வீட்டில் சோயா சாஸ் மட்டும் நமக்கு செய்யுது, மற்ற எல்லா சாஸும் ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்குவாங்க. அப்புறம் அடுத்தது டொமேட்டோ சாஸ். இது நான் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காட்டிருக்கேன். ஃபைனலாக சோயா சாஸ். இதெல்லாம் நல்லா கிளறிக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா எல்லாம் ஒன்றும் மிங்கிள் ஆகிடும். அப்போ நம்ம இறக்கலாம் சரியாக இருக்கும். இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும். பார்த்தீங்களா சூப்பரான கோவக்காய் மஞ்சூரியன் ரெடி. இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுங்க. கோவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது அடிக்கடி இந்த மாதிரி செய்யுங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஒரே மாதிரி செய்ய போர் அடிக்கிறதுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. நீங்கள் இந்த டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இதே உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். எமியாக இருக்குது பார்க்கும்போது, எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. பார்த்தீங்களா எமி எமியான கோவக்காய் மஞ்சூரியன் ரெடி. பார்க்கவே எவ்வளோ எமியாக இருக்குது பாருங்கள். வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் கோவக்காய் வெறும் பொரியல் கூட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை ரொம்ப 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 லைக் பண்ணுவாங்க. எங்கள் மம்மி எவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட சூப்பர் மாம்னு டெய்லி ஒவ்வொரு டிஷ்ஷும் செஞ்சு அவங்கள அசத்துங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ குட் டே. பாய்.